இந்தியா என்றால் எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை மதங்கள், அவ்வளவு பிரிவினைகள், அவ்வளவு பேதங்கள். பிள்ளைன்னா ஆயிரம் புள்ள, செட்டின்னா ஆயிரம் செட்டி, அப்புறம் தேவைன்னா அது ஆயிரம் தேவை. ஆகவே இந்தியாவின் அழகு இது, இந்தியாவின் வரம் இது, இந்திய நாகரிகம் இது. ஜாதிய அமைப்பு முறையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் அதை தவறாக பிரயோகித்து விட்டு அதை ஒழித்து விடுவோம் என்று சொன்னால் எப்படி? அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தலாம். நம் அனைவரையும் உங்கள் ஜாதியில் இருக்கிற உத்தமர்களை தேர்ந்தெடுங்கள் இல்லையா? அதுவும் இல்லாம ஒரு ஜாதி இருக்குமோ? ஜாதி எக்காலத்திலும் பேணப்படுவது எதனால்? அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய ஆரோக்கியத்தனமான அம்சங்கள் என்ன? அன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுகிற பொழுது நான் தனி என்று பேசக்கூடாது. ஏனென்றால் நம் ஒற்றுமைக்கு அன்றைக்கு வேட்டு வைக்கப்பட்டது. ஒன்றாயிருந்து போராடினோம். இப்படி ஒரு ஒற்றுமையை உலகம் கண்டதில்லை. இதை நினைவூட்டி மறுபடியும் வேதம் வளர்க்க நான் இதை பேசுவதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். ஜாதி உண்டா இல்லையா? ஜாதி இருக்கு. உங்களுக்கும் இருக்கு? ஆமா, எனக்கும் இருக்கு. சில பேர் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அந்த கேள்வியை நம்ம கேட்கல, உண்டா இல்லையான்னு கேட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஜாதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதை நீங்க நம்பாத நம்புறது வேற விஷயம். உங்களை நம்புவது என்றால் என்ன பொருள்? உங்கள் ஜாதியை நம்புதல், உங்கள் தாயை நம்புதல், உங்கள் தந்தையை நம்புதல், உங்கள் முன்னோர்களை நம்புதல், எல்லாவற்றுக்கும் முன்னோரான கடவுளை நம்புதல். அதான் முன்னறி தெய்வம் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும். முதல்ல தெரிய கடவுள் இது, கோயில் பிரகாரத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் உள்ள மூலம் இருக்கிறது தான் கடவுள் இருக்கார். அப்போ இந்த கோயில் அமைப்பே ஒரு கடவுள் இல்லை, பல கடவுள். இதெல்லாம் ஒன்று தான். ஒன்று என்று புரிந்து கொள்வது ஆன்மீகம். இது பலவாக இருக்கிறது புரியறதோ காட்டுறதோ லௌகிக்கும்.